பிள்ளைங்க கஷ்டப்பட்ட பிள்ளைங்க தான் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய மிஷினரி, அவங்க வந்து நிறைய நிறைய இடத்துக்குலாம் போய் ஏசப்பட அன்பை சொல்லுவாங்க. அன்பை சொன்னாலும் அவங்க ஹோமுக்கு வந்து கொஞ்சோண்டு காசு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, எதை பற்றி கேட்கவே மாட்டாங்களாம். எப்போட அன்பை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஹோமில் வந்து சாப்பாடு தீந்து போச்சா, சாப்பாடு இல்லையா, சாப்பாடு இல்லைன்னொடனே வார்டன் வந்து ஐயா ஹோமில் சாப்பாடே இல்லையே, பசங்களுக்கு என்ன செய்ய அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே ஜார்ஜ் மலர் வந்து ஒரு ரூம் ரூம்குள்ளே போய் ஜோம் விட ஆரம்பிச்சிடலாம். ஜோம் வந்துட்டு மத்தியானம் ஆகிட்டு சாப்பாடு நேரமும் வந்துட்டு உடனே வார்டன் வந்து ஜார்ஜ் மலர் ஆகிட்டு போய் ஐயா என்ன செய்யுங்க. உடனே ஜார்ஜ் மலர் வந்து நீயும் வந்து பசங்களை டைனிங் ஹாலில் போய் நேராக உட்கார சொல்லுங்க, உட்கார வச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுற ஜபத்தையும் பண்ண சொல்லுங்க. உடனே எல்லாரும் பண்ணி முடிச்சாச்சு, ஜார்மு ஜமும் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வண்டி வந்து நினைச்சு. அப்போ குதிரை வண்டியில் ஓட்டுற ஆள் வந்து என்ன சொன்னா, ஐயா நாங்கள் வந்து பக்கத்து ஒரு கல்யாணம் நடக்கு, அந்த கல்யாணம் வந்து எதிர்பாராத விதமாக நிறுத்தி போச்சு நின்று போச்சு, அதனால அந்த சாப்பாடெல்லாம் உங்களுக்கு தர சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜார்ஜ் மலர் வந்து ரொம்ப ஆச்சரியம், ஏசவா பண்ண அற்பத்தை வந்து ரொம்ப சந்தோஷம், உங்களோட வாழ்க்கையிலையும் அது இல்லை இது இல்லைன்ட்டு கவலைப்படுறீங்க, ஏசவா மேலே பாரத்து போட்டுட்டு நம்ம விசுவாசமாக தான் ஜெபம் பண்ணுங்க. ஒரு வசனமே இருக்கு, ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். இன்னொரு கதையோட நீ நாளைக்கு வெயிட் பண்ணுறேன். சீ யூ, டாடா பை.